ப்ரோ, ஜூபிட்டர் பிளானட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கூட கேள்விப்படாமல் இருப்பேடா. ஜூபிட்டர் பிளானட் எவ்வளோ பெரிய பிளானட்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்க்குறோம். எர்த் இந்த சைஸ்னால் ஜூபிட்டர் இவ்வளோ சைஸ், கரெக்டாக? அதே மாதிரி ஜூபிட்டர் வந்து எர்த்தை பாதுகாக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எப்படி ப்ரோ, எர்த்துக்கு ஒரு பிக் பிரதர் மாதிரி இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டீ கடை மேவரிக்ஸ். திஸ் இஸ் ரேபிட் ஃபேக்ட் சீரீஸ். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஜூபிட்டர் வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நான் அதை சும்மா ஒரு அதோட டயாமீட்டரை சொல்கிறேன். சொல்லுங்கள். ஜூபிட்டரோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,39,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும். 1,39,000 அவ்வளோ பெருசு. அது வந்து ஒரு லேமேனுக்கு சொல்கிற மாதிரின்னா, நம்ம எர்த் இருக்குதுல்ல, நம்ம எர்த் மாதிரி ஒரு பாலில் கிட்டத்தட்ட 1,300 எர்த் போட்டால் அந்த பால் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஓ, அவ்வளோ பெருசு ஜூபிட்டர். ஓ மை காட். உங்களுக்கு இன்னொரு விஷயம் அசத்தெல்லாம் சொல்லிட்டா? ஆ, சொல்லுங்க. அதை வந்து கேஸ் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஏன் கேஸ் ஜெயிண்ட்னு சொல்கிறாங்க தெரியலையே. ஏன்னா வந்து அது ஒரு சர்ஃபேஸே இல்லாத பிளானட். நீங்கள் அதில் போய் லேண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்க வச்சுக்கோங்க, அப்படியே போயினே இருப்பீங்க கோர் வரையும். எக்ஸாக்ட்லி, கோர் வரையும். ஸோ அதில் ஒரு சர்ஃபேஸே இல்லாத பிளானட். சூப்பர், ஓகே. ஆனால் இன்னொரு விஷயமா சொல்கிறேன், இதுக்கு ஜூபிட்டர் நேம் வந்திருக்குல்ல, அது என்ன, எதுலேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஜூபிட்டர் வந்து ஒரு ரோமன் காட் நேம். ஸோ வந்து கிங் ஆஃப் காட்ஸ்ன்னுவாங்க ரோமன் மெத்தாலஜி மெத்தாலஜி பிரகாரம். ஸோ வந்து அந்த நேமை தான் வந்து அந்த பிளானட்டுக்கு வச்சுருக்காங்க. ஓகே. இன்னொன்று ஒன்று, இப்போ ஜூபிட்டர்னு சொன்னவங்க எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? அந்த ஜூபிட்டர் பிளானட் கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி. ஆமாம், அதுக்கு பேர் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்குதுன்னா, நம் அந்த அந்த ஸ்பாட்டில் மட்டுமே 350 வருஷமாக செயலிழக்காத ஒரு புயல் வந்து சுழந்துட்டே இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 350 இயர்ஸ். ஸோ அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 605 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகே. ஸோ நான் வந்து அதை ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். நம்ம எர்த்தில் அதிகபட்ச ரெக்கார்டட் ஸ்டார்ம் பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அரௌண்ட் 309 சம்திங். 309 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். எக்ஸாக்ட்லி 309 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வந்து நம்ம எர்த்தில் அதிகபட்ச ரெக்கார்டு. நம்ம இன்னொரு ஒரு கம்பேரிஷன்ல சொல்றேன், இப்போ வரதா புயல் நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட டிசம்பர் 2016 அந்த டைம்ல வந்த வரதா புயல், அதோட ஸ்பீட் என்ன தெரியுங்களா? எவ்வளோ? 150 கிலோமீட்டர். அப்போ அந்த 600 போது அது எந்த ஒரு மோசமா இருக்கும் பாருங்க. நம்ம போய் நின்னா நம்ம எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படி, அவ்வளோ. ஸோ அந்த கிரேட் ரெட் ஸ்பாட், ஸோ அதுதான் அதோட ரீசன். இப்போ சயின்டிஸ்ட் வந்து நிறைய ஸ்பாட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டார்ம்ஸ், மல்டிபிள் ஸ்டார்ம்ஸ் இருக்கு அந்த பிளானட்ல. ஓ மை காட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல எவ்வளோ மூணு இருக்கு? இடத்துலன்னா ஒரே ஒன்று தான், ஒரே ஒன்று தான், ஒரு சன்னு ஒரு மூணு. பட் ஜூபிட்டருக்கு 83 இருக்கு. இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் நான் ஜஸ்ட் இதை மென்ஷன் பண்ணவே நினைக்கிறேன். அந்த சில மெயினான மூணு பார்த்தீங்கன்னா, யூரோப்பா லோன் ஒரு மூணு, கேனிமேடேன் ஒரு மூணு, கலிஸ்டோன் ஒரு மூணு, இதெல்லாம் வந்து ஜூபிட்டரோட இம்பார்ட்டன்ட் மூணு. அந்த யூரோப்பாலாம் வந்து மூவியே வந்திருக்கல. கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸான பிளானட். ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டில் உள்ளே இருக்கும். ஸோ உள்ளே வந்து பயங்கரமான ரேடியேஷன். ஜூபிட்டர் வந்து அடுத்த சன்னே சொல்லலாம். இப்போது சன்னுக்கு அடுத்து அடுத்த வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா சன்னோட வாரிசுனா ஜூபிட்டர் தான், ஜூபிட்டர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜூபிட்டருக்கு வந்து அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜூபிட்டருக்கு ரிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாட்டர்னுக்கு தான் ரிங் இருக்கு. ரிங் இருக்குது, ஜூபிட்டருக்கு ரிங் இல்லைன்னு தானே நினைக்கும். பட் ஜூபிட்டருக்குமே ரிங் இருக்குது. இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வொயேஜர்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, இன்னுமே போயிட்டு இருக்கு. எர்த் நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே கிலோமீட்டர்ஸ் தாண்டி போன ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் அதுதான். ஸோ அது வந்து 1979 ஜூபிட்டர் தாண்டி போகும்போது ஜூபிட்டருக்குமே ஒரு ரிங் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எர்த்துக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியாக ஜூபிட்டர் இருக்குன்னு சொன்னல, அது எதனால தெரியுங்களா? ஜூபிட்டருக்கு வந்து கிராவிடேஷன் புல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. ரொம்ப அதிகமான கிராவிடேஷன் புல், அதனால் எர்த்தை நோக்கி வர நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஜூபிட்டரில் தான் போய் மோதும். ஸோ ஜூபிட்டர் அதை இழுத்துக்கும். ஜூபிட்டர்னு ஒரு பிளானட் இல்லைன்னா இந்நேரம் நீங்களும் நானும் எர்த்தில் உட்காந்துட்டு இந்த யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு பேசியிருக்கோம். ஜூபிட்டர் தான் அதுக்கு காரணம். எல்லாம் வர நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து உள்வாங்கிக்குது எர்த்துக்கு வர வேண்டிய நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸை. கும்பிட போடுங்களா ஜூபிட்டருக்கு.
இப்போ ஜூபிட்டருக்கு அனுப்பிச்ச லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் எதுனா அதுதான் நம்ம உலகத்துல இது வரையும் பண்ணதுலேயே ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட். அதை நாசா தான் பண்ணியிருக்கு. அது நேம் வந்து ஜூனோ. இதை வந்து 1960 ஜூபிட்டருக்கு அனுப்பியிருக்காங்க. இது இன்னுமே ஜூபிட்டரோட ஆர்பிட்டை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி ஜூபிட்டர் தான் வந்து நம்ம சன்னோட வாரிசுன்னு சொன்னோம்ல. அது ஏன்னு சொன்னோன்னா ஜூபிட்டரோட கோர், அந்த இன்னொரு கோர் வந்து பார்த்தீங்கன்னா சம் 20,000 to 40,000 டிகிரி செல்சியஸ் ஹாட்டாக இருக்கும். விச் இஸ் வே மோர் ஹாட்டர் தென் சன் சர்ஃபேஸ். ஆமாம். அதுவும் இல்லாமல் அந்த கோர் வந்து செவரல் லேயர்ஸாக போகும். ஓகே. அது இமேஜின் பண்ணுங்கள், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன்றது ஒரு கேஸ், அந்த ஹைட்ரஜன் வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை இமேஜின், அதாவது அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இமேஜின் பண்ண முடியாத ஒரு இம்மன்ஸ் ப்ரெஷரில் தான் வந்து ஜூபிட்டரோட இன்னர் கோர் வந்து உருவாயிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் ஜூபிட்டர் பற்றி இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் அ சயின்டிஃபிக் மிஸ்ட்ரி. இன்னுமே கண்டுபிடிக்க முடியல ஜூபிட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஏன்னா ஜூபிட்டருக்குள்ளே உள்ளே நம்மளால் போக முடியாது. எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் உள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி சொன்னது தான். ஓகே. ஜூபிட்டருக்குள்ளே ஒரு ப்ராப்பர் சர்ஃபேஸும் கிடையாது. அதாவது இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சொன்னது தான். இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் தெரியல. சொல்கிறத பார்க்கும்போது வாழ தகுதியே இல்லாத ஒரு பிளான். கண்டிப்பாக இது வாழ தகுதி இல்லை. பட் ஆனால் ஒரு மிஸ்ட்ரி இருக்கே. என்ன மிஸ்ட்ரி? ஜூபிட்டர் அண்ட் ஜூபிட்டர் அரௌண்டில் லைஃப் இருக்கிறதுக்காக பாசிபிலிட்டி, அந்த யூரோப்பா மூணில் வந்து யூரோப்பா மூணில் வந்து லைஃப் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ரிசர்ச்சர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ரீசன் என்னன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ஒரு திக்கான ஐஸ்ல கவர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐஸ் கீழே வாட்டர் வாட்டர் இருக்கு, வாட்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, இன்னும் ஷுவராக தெரியல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு வீடியோ போடலாம். லைக் ஒரு ஒரு பிளானட்டுக்குள்ள நம்ம வந்து டிராவல் ஆனால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் இட் வில் டேக் மோர் டைம். ஏன்னா ஆமாம், டெவலப் ஆகும். சில சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணும். இப்போ தான் ஒன்று ஒன்றா படுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமாம், டப்பு. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் தான் யூடியூப் வந்து எங்களை சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்ல இந்த வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்லா அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வ்ளாக், டூர் வ்ளாக் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நரேஷ் வந்து கொடைக்கானல் வ்ளாக் வந்து போட்டார். அது உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த மாதிரி வேறு ஏதாவது வேணுமா? நீங்க சஜஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க உங்க நேமை மென்ஷன் பண்ணியே வந்து பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த 900 சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பாக்குற அந்த 50 பேரா இருந்தாலும் சரி, 30 பேரா இருந்தாலும் சரி, 5 பேரா இருந்தாலும் சரி, அவங்க எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறோம். பாய் ஃப்ரம் சந்தோஷ். பாய் ஃப்ரம் நரேஷ்.